தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி, அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை. ஆளுநர் உரையை புறக்கணித்து சட்டப்பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இரு உயர்நிலை குழுக்களை அனுப்புகிறது மத்திய அரசு. மியான்மரில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பம் தொடர்பாக இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். கத்தாரில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முழு அளவில் பார்வையாளர்களுக்கு அனுமதி, சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பு.